துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும். அதிகாரப்பூர்வ மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 டிசம்பர் 27 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. முதல்ல மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் கரையோரத்தில் எந்த நிகழ்வும் இல்லை. இலங்கை கரை கடந்து மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி வழியாக குமரி கடலில் நேற்று பயணித்து மேற்கு நோக்கி நகர்ந்த நிகழ்வு தற்பொழுது கிட்டத்தட்ட குமரிமுனையை விட்டு விலகிவிட்டது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு, அது தூத்துக்குடி உட்பட அதாவது கன்னியாகுமரி முனையில் மட்டும் காற்று இருக்கு. தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி தொடங்கி வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. மன்னார் வளைகுடாவிலையும் குமரி கடல் பகுதியில் மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் காற்று இருக்கும். மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதியில் வலுவான காற்று இருக்கு. மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதியும் குமரி கடலும் இன்றைக்கி வேண்டாம் மீன் பிடிக்க. பிற பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து நீங்கள் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் மீன் பிடிக்கலாம், ஆழ்கடல் கூட போகலாம். ஆகவே காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. ஆனால் சிறு படகுக்கு மட்டும் சற்று சவாலாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் சிறு படகு, அதுவும் பெரிய சவால் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்றிலிருந்து நீங்கள் மீன் பிடிக்கலாம். இனிமேல் வந்து ஒரு வலுவான காற்று என்பது இனிமேல் ஒரு 8ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்குது. அதுவும் உறுதி எந்த அளவிற்கு அது தீவிரம் இருக்கும், எந்த அளவிற்கு தமிழக கடற்கரைக்கு பாதிப்பு கொடுக்கும் என்பதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆகவே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை உங்களுடைய தொடக்கலாம். கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட பகுதி மீனவர்கள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தவிர்த்துவிட்டு நாளையிலிருந்து நீங்கள் இந்த கடல் பகுதியில் மீன் பிடிக்கலாம். ஆனால் அரபிக்கடல் பகுதிக்கு நாளை மறுநாள் போக வேண்டாம். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் மேற்கு நோக்கி பயணிக்கும், சோமாலியை நோக்கி. அதனால் இந்த லட்சத்தீவு பகுதியில் கொஞ்சம் காற்று இருக்கும். நாளைக்கு அரபிக்கடல் மீனவர்கள் மற்றும் குமரிக்கடல் மீனவர்கள் ஓரிரு நாட்கள் மட்டும் பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். 29க்கு பிறகு நீங்கள் அரபிக்கடல் மீனவர்கள் மீன்பிடிக்க போகலாம். இன்றைக்கி அரபிக்கடலில் திருவனந்தபுரத்தை ஒட்டிய, இன்னும் சொல்லப்போனால் கோழிக்கோடு வரைக்குமே காற்று இருக்குது. பாலக்காடு கடவாயில் நுழையிற காற்று அது போய் கோழிக்கோடுக்கு தெற்கே கொச்சி, ஆலுவா கடற்கரையோரம் மற்றும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆலப்புழா, அப்படியே திருவனந்தபுரம் பூவாறு, விழிங்கம், கொல்லங்கோடு, கோவளம், திருவனந்தபுரம் இந்த பகுதி எல்லாமே காற்று இருக்குது கடற்கரையோரத்தில். அதனால் இன்றைக்கு அரபிக்கடல் மீனவர்கள் கோழிக்கோடுக்கு தெற்கே மீன் பிடிக்கிறது வேண்டாம், நாளைக்கும் வேண்டாம். அரபிக்கடல் மீனவர்கள் நாளை மறுதினம் 29லிருந்து மீன் பிடிக்கலாம் அரபிக்கடலில். குமரிக்கடல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் வேண்டாம், நாளையிலிருந்து குமரிக்கடலில் மீன் பிடிக்கலாம். கேரள கடலோரத்துக்கு 29லிருந்து, குமரிக்கடலுக்கு 28லிருந்து, தமிழகத்திற்கு இன்றிலிருந்து மீன் பிடிக்கலாம். தமிழகத்தோட தூத்துக்குடிக்கு வடக்கே ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இன்றிலிருந்து மீன் பிடிக்கலாம். ராமநாதபுரத்துக்கு தூத்துக்குடிக்கு தெற்கே நாளையிலிருந்து மீன் பிடிக்கலாம். அச்சுறுத்தும் காற்று உடனடியாக எதுவுமில்லை. நீங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து தொடர்ந்து கடல் இசை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கு வடகிழக்கு பருவமழையை மட்டுமே நம்பியிருக்கிறார்களோ, அதே போல் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இந்த மேற்கு பகுதியில் எப்போதுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று தான். கொழும்பு காலி பகுதியில் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை பொழியும். இந்த புத்தளம், யாழ்ப்பாணம் பகுதி எல்லாமே காற்று பகுதி, கொடியக்கரை முனையெல்லாம். ஆகவே இந்த பகுதியில் பெய்ய எதிர்பார்த்து கொண்டிருந்த வடகிழக்கு பருவமழையும் சரியாக பொய்த்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. கடுமையான பொருளாதார நிலையில் சிக்கி தவிக்கிற உங்களுக்கு என்னுடைய மிக ஒரு ஆழ்ந்த மனவேதனை தான் தெரிவிக்க முடிகிறது.
தற்பொழுது நல்ல முறையில் ஒரு விவசாயம் செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு மழை பெய்தால் கூட ஒரு விளைபொருளை மீட்டெடுத்து விடலாம். இந்த நிலையில் நேற்றைக்கு நான் பார்த்த யாழ்ப்பாணம் பகுதியில் விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெல் மிகவும் ஒரு செழிப்பாக இல்லைன்னா கூட ஓரளவிற்கு உற்பத்தி எடுக்கும் வகையில் அந்த நெல் பயிர்கள் காணப்பட்டது. ஆனால் அது மழைப்பொழிவு தற்பொழுது பொய்த்திருக்கிற காரணத்தினால எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் நீர் பாய்ச்சி கொஞ்சம் விளைபொருளையாவது தமக்கு தேவையான தானியத்தையாவது தமக்கு தேவைப்படும் உணவையாவது மீட்டெடுத்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கும் பெரிய அளவில் இருக்காது. வடக்கு இலங்கையில் வறட்சியால் பாதிப்பு, மழைப்பொழிவு பற்றாக்குறை. தெற்கு இலங்கையில் வெள்ள பாதிப்பு, கண்டியில் வெள்ள பாதிப்பு. இது நாம் எதிர்பார்த்தபடி வானிலை அமைந்தாலும் வடக்கு இலங்கையில் கொஞ்சம் தமிழர்கள் பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்த்தோம், ஆனால் கொஞ்சம் குறைவாக பொழிந்திருக்கிறது. அடுத்த மழை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பெருசாக இருக்காது. தூரல் மழை நினைக்கிற மழை தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்த மழைன்னு பார்த்திங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு. 6ஆம் தேதியிலேருந்து தூரலாம் நினைக்கலாம், அதுவும் நினைக்கிறதுல உயிர் கொடுக்கலாம் அவ்வளவுதான். அதுவும் பரவலாக நினைக்குமாங்கிறதும் வாய்ப்பு இல்லை. 6ஆம் தேதிக்கு மேலே நினைக்கும் மழைகள் இருக்குது, ஆனால் 8ஆம் தேதிக்கு மேலே நினைக்கும் மழை இருக்குது. லேசான மழை கூட இருக்குது 8ஆம் தேதிக்கு மேலே. 8ஆம் தேதிக்கு மேலே மழை எதிர்பார்க்கலாம், ஆனால் ஒரு தீவிர மழை கொடுப்பது, குளத்தின் குளங்களை நிரப்புவது, மழைநீரை சேகரிக்கும் வகையில் அமையுமா என்பது சந்தேகமாக இருக்குது. ஆனால் 8லிருந்து 14 ஒரு நிகழ்வு இருக்கிறது, 17லிருந்து 25ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு இருக்கிறது. இருவேறு நிகழ்வும் எந்தளவிற்கு முன்னேறி வருதுன்னு பார்க்கணும். ஆனால் நிலநடுக்கோட்டு பகுதியில் போகும்பொழுது எந்தளவிற்கு காற்றை எட்டி பிடிக்க செய்கிறது, எந்தளவுக்கு மழை பொழிவு கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இப்போ இருக்கிற வானிலையில் இந்த தூரல் நினைக்கும் மழைகள் மட்டும் வரக்கூடிய 2 நாள் தெரியுது, அதுவும் பரவலல்ல, ஆங்காங்கே. ஆகவே வரக்கூடிய நாட்களில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வானிலை சவால்கள், அதாவது தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க எப்படியாவது கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து வழங்கி தமக்கு தேவையான உணவுப் பொருட்களையாவது உற்பத்தி செய்து கேட்டுக்கொள்கிறேன். என்ன உணவு தானியங்களும் அதிகமாக இருக்கிற நிலையில் கொஞ்சம் உங்களுடைய நிலைமை வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவு பெரிய அளவில் இருக்காது. இன்றைக்கு நாளைக்கு தூரல் நினைக்கிற மழைகள் இருக்கும், நாளை மறுநாளும் தூரல் நினைக்கிற மழைகள் ஓரிடங்களில் இருக்கும், பரவலாக இருக்காது. 8ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு, 6ஆம் தேதிக்கு மேலே தூரல் வரப்பது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். 8ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்து இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.